வணக்கம் விவசாயிகள், எல்லாரும் எப்படி வந்து இருக்கீங்க? நிறைய விவசாயிகள் வந்து நாற்றங்கள் வந்து ரெடி பண்ணி நாற்று விட்டுருப்பீங்க. அந்த நாற்றுக்கு வந்து என்னென்ன உரங்கள் போடணும், என்னென்ன மருந்துகள் அடிக்கணும், என்னென்ன பிரச்சனைகள் வரும், எந்த டைமிங்ல வந்து உரம் போடணும், எந்த டைமிங்ல மருந்து அடிக்கணும், அதை பத்தி தான் பார்க்க போறோம். பிளஸ் வந்து களை மேலாண்மைக்கு என்ன பண்ணணும், நாற்றங்களையும் களைகள் வரும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி நிறைய விவசாயிகள் வந்து கால் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க, என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு, அதை தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நாற்றங்கள் நர்சரி அப்படின்னு சொல்லி, இந்த நாற்றங்கள் பராமரிப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. நாற்றங்களில் உரங்கள் போடுறதா இருக்கட்டும், நாற்றங்களில் மருந்து அடிக்கிறதா இருக்கட்டும், நாற்றங்களில் களைக்கொல்லிகள் அடிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ரொம்ப டைமிங்ல பண்ணணும், இது வந்து கரெக்டான டைமிங்ல பண்ணிட்டே போகணும். இது கை நடவுக்கா இருக்கிற நாற்றா இருக்கட்டும், அல்லது மிஷின் நடவுக்கா இருக்கிற நாற்றா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமிங்ல கரெக்டான அளவில் உரங்கள் கொடுத்துருப்போம். அப்படி கொடுக்கலாம் வந்து ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் டைம் தவறி கொடுத்த மாதிரி கஷ்டம், ரொம்ப அட்வான்ஸாக கொடுத்த மாதிரி எல்லாம் நாற்று தாங்காது. மருந்து அடிக்கிறதா இருந்தாலும், உரம் போடுறதா இருந்தாலும், இல்லை களைக்கொல்லிகள் பயன்படுத்துறதா இருந்தாலும், எல்லாமே வந்து டைமிங்கில் பயன்படுத்தணும். இப்போ மிஷின் நடவுக்கு வந்து நம்ம நாற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு சிப்பம் விட்டுருக்கோம், ஒரு சிப்பம் வந்து 30 கிலோ, 30 கிலோ அளவுக்கு தான் சொல்கிறேன் எல்லாமே, அதை கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, குழப்பிக்காதீங்க. 30 கிலோ அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக சொல்லலாம். இப்போ வந்து மிஷின் நடவுக்கு வந்து 30 கிலோ கட்டுருவீங்க, அந்த 30 கிலோவுக்கு வந்து உரங்கள் என்ன கொடுக்கலாம், எந்த ஸ்டேஜில் கொடுக்கலாம், எந்த டைமிங்கில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு 10 லிருந்து 12 நாள் மிஷின் நடவுக்கு வந்து அமோனியா சல்ஃபேட் வந்து ஒரு 3 லிருந்து 4 கிலோ, அது கூட வந்து 1/4 கிலோ ஜிங்க் சல்ஃபேட், இந்த அளவில் கொடுத்தாவே போதும் உரம் கொடுக்கறதுனா. இதே வந்து கை நடவு அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு மேலே அமோனியா சல்ஃபேட் வந்து அதே 4 லிருந்து 5 கிலோ வரை கூட கொடுக்கலாம், கை நடவுனா கொஞ்சம் சேர்த்து கூட கொடுக்கலாம், இல்லது வந்து 3 லிருந்து 4 கிலோ, அல்லது வந்து 4 லிருந்து 5 கிலோ, இந்த அளவுக்குள்ள கொடுத்தாவே போதும். நாற்று கொஞ்சம் உட்காந்தா இருக்குன்னா 5 கிலோ வரை கொடுங்க, ஓரளவுக்கு மீடியமா இருக்குன்னா ஒரு 3 லிருந்து 4 கிலோ இந்த அளவுல கொடுங்க, இது கூட வந்து 1/4 கிலோ ஜிங்க் சல்ஃபேட், இந்த அளவுல கொடுத்தாவே போதும். இது கை நடவு அப்படின்னா 15 நாளைக்கு மேல கொடுங்க, மிஷின் நடவுனா 10 லிருந்து 12 நாளைக்குள்ள கொடுங்க. இந்த அளவுல இந்த டைமிங்ல இந்த உரங்கள் கொடுத்தாவே போதும், நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்தது வந்து மருந்து எப்ப அடிக்கிறது, இதுவும் வந்து கை நடவு மிஷின் நடவு மாறும். மிஷின் நடவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 18-20 நாள்லயே நட்டுருவாங்க, அதனால வந்து மிஷின் நடவுக்கு எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 15 நாள் 15 16 ஆகும் நாள், இந்த டைமிங்ல வந்து ஒரு பறிக்க போறப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி மருந்து அடிச்சிருங்க. அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பன்டசம் பிளஸ் மேக்சிம் ஒரு டேங்க் வந்து 25 கிராம், டயாமதாக்சம் வந்து ஒரு டேங்க் வந்து 5 கிராம், மோ கிடைச்சிச்சுன்னா ஒரு டேங்க் வந்து 25 ml, அல்லது வந்து புரோபலபாத் சைஸ் வந்து ஒரு டேங்க் 25 ml. இது மூணு கொடுத்தீங்கன்னாவே போதும், இலைப்பை இருந்தாலும் கேட்கும், புழுக்கள் வண்டுகள் எது இருந்தாலுமே கேட்கும், பிளஸ் வந்து புள்ளி நோய் இந்த மாதிரி நோய்கள் எது இருந்தாலுமே அது எல்லாத்துக்குமே கேட்கும், நாற்றங்கள்ல இது அடிச்சிருக்கும். இதே வந்து கை நடவுக்கு வந்து எப்படி அடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கை நடவுக்கு வந்து ஒரு 20-25 நாளைக்கு மேலதான் எப்படியும் நாற்று பறிச்சு நட ஆரம்பிப்பாங்க, அதனால 20 நாளைக்கு மேல வந்து நீங்க நாற்று பறிக்க போறப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து மருந்து அடிச்சா ஒரு 3-4 நாளைக்கு. அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பன் வந்து ஒரு டேங்க் வந்து 25 கிராம், அது கூட வந்து தயாமதாக்சம் வந்து 5 கிராம், புரோபலபாத் அல்லது வந்து மோனோகோர்டகோஸ், இது ரெண்டுல ஏதாவது வந்து டேங்க் 25 ml, இந்த அளவுல கொடுத்தாலே வந்து புழு அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து மோனோகோர்டகோஸ் போகாதீங்க, புரோபலபாத் சைப்பரே அடிச்சிருங்க. அதே வந்து மிஷின் நடக்கா இருந்தாலும் அதே தான், புழு அதிகம் தெரியுது அப்படின்னா மோனோகோர்டகோஸ் அடிக்காதீங்க, அது பெரிய அளவுல கேட்காது, அது பதிலாக வந்து புரோபலபாத் சைப்பரே கொடுத்துருங்க, டேங்க் 25 ml, இது கொடுத்தாலே போதும், நல்லா கண்ட்ரோல் இருக்கும். அடுத்தது வந்து களை, நாற்றங்களில் வந்து களைகள் இருந்துச்சுன்னா நீங்க எடுக்க போறது இது கை நடவா இருக்கட்டும் அல்ல மிஷின் நடவா இருக்கட்டும், அந்த நாற்றுகளில் களைகள் இருக்கு, நெல் மாதிரியே வந்து பின் இருக்கு, ஆனால் ஐடென்டிஃபை பண்ணோம்னா பின் இருக்கிற மாதிரி தெரியுது, இதுக்கு வந்து களைக்குள்ளி இருக்கா களைகள் கண்ட்ரோல் பண்ற மாதிரி அப்படிங்கிறேன் கண்டிப்பா இருக்கு. அதுக்கு வந்து நீங்க நாற்று எடுக்க போறப்போ ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி வந்து கரெக்டா மருந்து அடிச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஸ்பர் பேக்ஸ் உடைய 10% வரும், டேங்க் வந்து 10 ml தான், 10 ml மேலே அடிக்கக்கூடாது, 10 ml கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும். அந்த 10 ml வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கனாவே நாற்று தவிர மற்றது எதுவுமே இருக்காது, அடிச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் எடுத்து நட்டீங்கன்னா கூட நடவயில் போடாமல் அந்த பில்லு எல்லாமே காஞ்சி போயிடும், நாற்று மட்டும்தான் இருக்கும், இது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும். இப்போ வந்து நிறைய பேருக்கு குழப்பம் என்னன்னா, ஒரு டேங்க் வந்து நாற்றங்களுக்கு வந்து எவ்வளோ அளவு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேங்க்னா 2 சிப்பம், 60 கிலோவுக்கு வந்து ஒரு டேங்க் வந்து பயன்படுத்தலாம். நான் சொல்ற வந்து 12 லிருந்து 16 லிட்டர் டேங்க், இந்த அளவுல இருக்க டேங்க் வந்து மினிமம் வந்து
30 கிலோ சிப்பம், ரெண்டு சிப்பத்துக்கு வந்து நம்ம தாராளமாக வந்து இந்த ஒரு டேங்க் வந்து பயன்படுத்தலாம் நாற்றங்களுக்கு, அந்த அளவில் அடிக்க கரெக்டாக இருக்கும். இதே வந்து மிஷின் நடவுக்காக இருக்கிறதா இருந்தாலும் சரி, கை நடவுக்காக இருக்கிறதா இருந்தாலும் சரி, இது ரெண்டுக்குமே வந்து 60 கிலோவுக்கு வந்து ஒரு டேங்க் பயன்படுத்துங்க. இது வந்து இதே 10 கிலோ சிப்பம் அந்த மாதிரினா அதுக்கு எந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க, அதில் 60 கிலோ வரையும் விட்டுருந்தீங்கன்னா போதும். இதே வந்து நான் 30 கிலோ தான் வச்சுருக்கேன்னா பாதி டேங்க் தான் வரும், அதிகமாக அடிக்கும் ஓடாது. அதே மாதிரி வந்து மருந்து அடிக்கிற வந்து ஒரு டைம் அடிச்சுட்டே போயிட்டீங்கன்னா திரும்ப மருந்து மிச்சம் இருக்குன்னு சொல்லி நாற்றங்கள களைக்கொல்லிகளாக இருக்கட்டும் அல்லது மருந்துகளாக இருக்கட்டும் மீதம் இருக்குன்னு சொல்லி திரும்ப வந்து அடிக்காதீங்க, அடித்த இடத்துல அடிச்சிடாதீங்க. அடிச்சிங்கன்னா டபுள் டோஸ் ஆகும், அது வந்து பயிரும் பாதிக்கிற இடத்துகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி தான் உரங்களும், உரங்கள் போட்டுட்டே போயிட்டு மிச்சம் இருக்குன்னு சொல்லி போட்ட இடத்துல மறுபடியும் போட்டேன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக வளரும். அடுத்தது வந்து நிறைய விவசாயிகள் வந்து ஏன் அமோனியா போடுறோம், காம்ப்ளெக்ஸ் ஆக்டோமஸ் இந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னு. அமோனியாவில் வந்து வெறும் நைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும், சல்ஃபர் இருக்கும் அவ்வளோதான். இது வந்து பயிரோட வளர்ச்சியை மட்டும்தான் தூண்டும். இதே வந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸ் டிஎஃபி அந்த மாதிரிலாம் போட்டீங்கன்னா பயிரோட வேர் வந்து அதிகமாக வளரும், வேர் அதிகமாக வந்தால் பின்னிக்கிறோம், நீங்கள் பறிக்கும் போது வந்து அறுந்து போகும், அல்லது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டக்குன்னு வந்து நாற்று பறிக்க முடியாது. அதனால தான் வந்து அமோனியா மாதிரி போடுறோம். அமோனியா கொஞ்சம் வந்து நாற்றை வந்து ரொம்ப சீக்கிரமாக முத்தக்கூடாது, ரொம்ப நாற்று முத்திச்சாலும் நீங்கள் பறிக்கும் போதே உடைய ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரப்படாத அப்படிங்கிறது மாதிரி தான் வந்து அமோனியா போடுறது. அமோனியா போட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது. தெரிய தகவலே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம விவசாயத்தின் சாலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.